சினிமாவில் இருக்க நிறைய பேர் தங்களுக்கு வாய்ப்புகள் குறைந்ததுக்கு பின்னாலே தங்களுக்கு தெரிந்த ஏதாவது ஒரு தொழிலையோ இல்லை வேறு எதுலையாவது கவனம் செலுத்தி வந்துட்டுருப்பாங்க. அப்படி தான் வந்து பார்த்தோன்னா நடிகை சோபனா அவர்கள் ஏற்கனவே ஒரு பரதநாட்டிய கலைஞர் அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அவங்க ஒரு மகளை 2010 இருந்து தத்தெடுத்து வளர்த்து வந்துட்டுருக்காங்க. அவங்களுடைய பெயர் நாராயணி. இப்போ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் எடுக்கும்போது அவங்களிடம் சில கேள்விகளை கேட்கும்போது எடுத்த வீடியோக்களை வெளியிட்டிருக்காங்க. அதை பார்த்த எல்லோருமே எதற்காக குழந்தைகளை இப்படி வந்து திட்டுறாங்க, பயமுறுத்துகிற மாதிரி கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு பேசியிருந்தாங்க. ஆனால் அவங்க கேட்கக்கூடிய தோரணை தான் வேறு மாதிரி இருந்ததே தவிர அவங்க திட்டவே கிடையாது. அவங்க சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, குழந்தைகளுக்கு நல்ல கல்வியை நம்ம கொடுக்கணும், பெற்றோர்கள் எந்த மாதிரிலாம் வந்து அதில் ரொம்பவே ஆர்வம் காட்டணும், எந்த மாதிரியான படிப்பெலாம் அவங்களுக்கு கொடுத்தா நல்ல மாதிரியாக இருக்கணும்னு தனக்கு தெரிஞ்சதை அவங்க சொல்லியிருக்காங்க. இன்ன வரைக்குமே சிங்கிள் மாமாக இருந்து அந்த குழந்தையை வளர்த்து வந்துட்டுருக்காங்க. அதோட அப்பப்போ அவங்க தன்னுடைய சிஷிகள் கூட இருக்கக்கூடிய சில வீடியோக்களை வெளியிடுவாங்க. நடனம் ஆடுறது போல், அதே போல் எந்தெந்த ஸ்டெப்ஸ்லாம் வந்து எப்படி எப்படிலாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய வீடியோக்கள் தொடர்ந்து வெளியாகிட்டே தான் இருக்குது. இப்போ இதை பார்த்துட்டு ஒரு நல்ல கலைஞராக மட்டும் இல்லாமல் அம்மாவாகவும் இருக்காங்கன்னு அவங்களுடைய ரசிகர்கள் ரொம்பவே அவங்களுக்கு வந்து பாராட்டுக்களை தெரிவித்து வந்துட்டுருக்காங்க.